வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநா மன்றத்தில் நடக்க இருக்கக்கூடிய அந்த அமர்வில் இலங்கையின் மீது எழுத்துப்பூர்வமான தீர்மானத்தை உருவாக்குவதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறது என்கின்ற செய்தி அனைவரும் அறிந்த ஒன்று. எனவேதான் தற்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்ட நகர்வும் இலங்கைக்குள் தமிழர்கள் சார்புடைய விடயங்களில் அதிதீவிரமான கவனம் செலுத்துவது போன்ற ஒரு நடிப்பையும் இலங்கை ஆட்சியாளர்கள் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்கின்றது செய்திகள். உண்மையிலே ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக வைக்கக்கூடிய அமர்வு எதை பிரதிபலிக்க இருக்கிறது? இந்த அமர்வினால் தமிழர்களுக்கு என்ன விதமான லாபங்கள் கிடைக்க இருக்கிறது? அல்லது தமிழர்களுடைய அரசியல் தீர்வுக்கான விடிவுகள் எழுதப்படுமா? இந்த கேள்விகள் தான் இப்பொழுது பிரதானமாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஐநா மன்றத்தில் தீர்மானங்கள் வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அல்லது ஒவ்வொரு முறையும் தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அல்லது தமிழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான விடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இது அமையும் என்கின்ற நம்பிக்கை விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த நம்பிக்கைகள் தகர்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டு இருக்கின்றன தொடர்ச்சியாக. 2014 ஆண்டு இலங்கையின் மீது ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இந்த தீர்மானம் 2015 ஆண்டு மீண்டும் அது வலியுறுத்தப்படுகிறது. அப்படி வலியுறுத்தப்படுகின்ற பொழுது இந்த தீர்மானத்தின் 4 பிரதான விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஒரு விடயம் சர்வதேச விசாரணை, சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கப்படுகிறது. இரண்டாவது, காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் திறக்கப்பட வேண்டும், அந்த அலுவலகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கிருக்கிறார்கள், என்ன ரீதியில் இருக்கிறார்கள், அவர்களுடைய உறவுகள், அதை அவர்களை சந்திப்பதற்கான களங்களை எப்படி உருவாக்குவது போன்றவற்றை நிறைவேற்றக்கூடிய அலுவலகமாக அந்த அலுவலகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி நிவாரணங்கள் கொடுப்பதற்கான முயற்சிகளை கையில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்படுகிறது. நான்காவதாக, மனித உரிமை மீறல்கள் இலங்கையில் நடைபெற்ற அந்த மனித உரிமை மீறல்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது குற்றவாளிகள் என்கின்ற ரீதியில் அவர்கள் மீது விசாரணை நடத்துவதற்கான களங்களை ஆட்சியாளர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவிட்டு இந்த தீர்மானங்கள் வைக்கப்பட்டது. இந்த தீர்மானங்கள் வைக்கப்பட்ட பொழுது தமிழர்கள் மனதிலே ஒரு பெரிய எண்ணம் பிறந்தது. கண்டிப்பாக இந்த தீர்மானம் ஒரு வெற்றியை ஈட்டக்கூடிய தீர்மானமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அந்த தீர்மானம் 30-1 என்கின்ற அந்த தீர்மானம். ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்பு இலங்கை ஆட்சியாளர்களிடமிருந்து அதற்கு எதிர் கருத்துகள் வைக்கப்பட்டன. நியாயமற்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத ஒரு அமைப்பை நாங்கள் அழிப்பதற்காகத்தான் களத்தில் இறங்கினோம். எங்கள் நாட்டின் அனைத்து விடயங்களிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பை தான் நாங்கள் அழித்தோம். இதில் எந்த விதமான மனித உரிமை மீறல்களும் ஏற்படவில்லை என்று இலங்கை கருத்தை வைத்துவிட்டு இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து விடுகிறது. அதன் பின்பு இலங்கை இந்த தீர்மானத்திற்கு, அதாவது கால அவகாசம் கோருகிறது. அப்படி கால அவகாசம் கோருகின்ற பொழுது 2 வருடம் கால அவகாசம் நீட்டிக்கப்படுகிறது. இந்த தீர்மானத்தை 40-1 என்கின்ற தீர்மானமாக மாற்றி 2 வருடம் கால அவகாசம் கொடுத்து விடுகிறார்கள். அதன் பின்பு ஆட்சியில் ஏறிய மைத்ரி ரணில் இவர்கள் இந்த தீர்மானத்தை மையப்படுத்தி அவர்கள் செயல்பட தயாராக இருப்பதாக ஐநா மன்றத்தில் ஒத்துக்கொள்கிறார்கள். அதன் பின்பு அந்த விடயங்களை குறித்து அவர்கள் முயற்சி எடுத்து தமிழர்களுக்கான நிவாரணங்களை செய்வதற்கான களங்களை எடுப்பதாக அவர்கள் அதற்கான களங்களை உருவாக்குகிறார்கள். அவைகளும் நடிப்பு என்கின்ற ஒரு விடயத்தில் அவைகள் தலைகுவிந்து கொள்கின்றன. இந்த சூழலில் கடந்த அமர்வு 49வது அமர்வில் முன்னெடுத்து வைக்கப்பட்ட தீர்மானம் வாய்மொழி தீர்மானமாக வைக்கப்பட்டது.
இந்த வாய்மொழி தீர்மானமாக வைக்கப்பட்ட தீர்மானத்திற்கு முன்பு 48வது அமர்வில் வைக்கப்பட்ட தீர்மானம் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு களத்தை அது உருவாக்கியது. எனவே மீண்டும் இலங்கை அந்த தீர்மானத்திற்கு எதிராகவும் காலதாமதம் கேட்டதின் அடிப்படையில் 49வது அமர்வில் வாய்மூலம் அந்த தீர்மானத்திற்கான ஒரு தீர்மானத்தை மிச்சல் பக்சிலேட் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இந்த தீர்மானத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் மனித உரிமை மீறல்கள் செய்த விடயங்களும் பொறுப்பு கூறல் விடயங்களும் மிக பிரதானமாக எடுத்து வைக்கப்பட்டது. எனவே தமிழர்களுடைய விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது, தமிழர்களுக்கான விடிவை இது கொண்டு வரும் என்கின்ற ஒரு தோற்றமும் எழுப்பப்பட்டது. இந்தியாவை பொறுத்த மட்டில் அப்பொழுது தமிழகத்தில் தேர்தல் இருந்த காரணத்தினால் நடுநிலை வகித்துவிட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை என்று நடுநிலை வகிக்கிறது. அப்படி வகிக்கின்ற பட்சத்தில் அந்த தீர்மானம் வெற்றி பெறுகின்றது, இந்தியா நடுநிலை வகித்து விடுகிறது. ஐநா மன்றத்தில் இந்தியா சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட கருத்தில் 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டுதான் இந்தியா செயல்படும். ஐநா மன்றம் அதற்கான நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்தை அது எடுத்து வைத்தது. தற்பொழுது 51வது அமர்வில் எழுத்துப்பூர்வமான ஒரு தீர்மானத்தை ஐநா மன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த ஐநா மன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய இந்த தீர்மானம் சிக்கலை கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானமாக அமையும் என்று தற்பொழுது கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஜிஎல் பிரீஸ் அவர்கள் அதை குறிப்பிடுகின்றார். எனவே அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இதனை குறித்து அவர் தெளிவாக கணக்கிட்டு வைத்திருந்த காரணத்தினால் இப்பொழுது இந்த அமர்வு இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு அழுத்தமான அமர்வாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சூழலில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது வன்முறை மனித உரிமை மீறல்களை மீறக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நகர்வுகளை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுக்காமல் இருப்பது சிறப்பு என்ற அவர் கருத்தை பதிவிட்டார். அதுபோல மிச்சல் பக்சிலேட் அவர்கள் இந்த தீர்மானத்தை மையப்படுத்தி அவர் 47 நாடுகளுக்கு ஒரு கடிதத்தை முன்வைக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் பிரதானமான சில விடயங்களை எடுத்து வைக்கிறார். அதில் குறிப்பாக 58 தளபதிகளையும் கைது செய்து விசாரிப்பதற்கான களத்தை உருவாக்க வேண்டும், அவர்கள் எந்த நாட்டுக்குள்ளும் நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி அவர் ஒரு கடிதத்தை வைக்கிறார். எனவே இந்த நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த 51வது அமர்வில் ஈழத்தமிழர்களுடைய விடயங்கள் ஒரு பேசுபடு பொருளாக மாறி அவர்களுக்கான களங்களை அது உருவாக்கக்கூடியதாக கட்டமைக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. பெரும்பாலும் தமிழர்கள் இழந்தது அதிகம். 2009 ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடந்த பின்பு இந்த 13 வருடத்தில் தமிழர்கள் எந்தவிதமான முன்னேற்றங்களையும் காணவில்லை. அவர்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய படிப்பாதார விடயங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை தமிழர்களுடைய சார்புடைய ஆதாரங்கள் அழிக்கப்படுகின்றன. அதுபோல தமிழர்கள் பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைக்கப்படுகிறது. பௌத்த பேரினவாதத்தை மட்டுமே மையப்படுத்தி கோத்தபய ராஜபக்சேவின் ஆட்சிகள் பயணிக்கப்பட்ட காரணத்தினால் தமிழர்களுடைய பகுதி கேட்பாரற்ற ஒரு பகுதியாக மாறுகிறது. அங்கு நெருக்கடிகள் உருவாக்கப்படுகின்றன. இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு சார்பு உடையவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை சுவாசம் விடக்கூடாத அளவிற்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நகர்வுகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் இப்பொழுது ஐநா மன்றத்தில் வரக்கூடிய இந்த தீர்மானம் இன்னும் தமிழர்களுடைய வாழ்வாதாரங்களை இழக்கக்கூடிய களத்தை கொண்டு வருமா, அல்லது தமிழர்கள் காலகாலமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தீர்வை முன்மொழியதற்கான ஒரு களத்தை எடுத்து வருமா, அல்லது குற்றவாளிகள் என்று ஐநா மன்றமே குறிப்பிடக்கூடியவர்களை கைது செய்வதற்கான களங்களை உருவாக்குமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு விடயம்தான் மிக பிரதானமாக இருக்கிறது. எங்களுடைய காணாமல் போன உறவுகள் எங்கிருக்கிறார்கள் என்பதையாவது இந்த ஐநா மன்றத்தின் முயற்சியில் இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிவிட்டால் அது எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழர்கள் நொந்து போய் இருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த 51வது அமர்வில்
இந்தியா மீண்டும் அந்த 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்துக்களோடு நின்றுவிடப் போகிறதா, அல்லது தமிழர்களுக்கான விடிவை ஐநா மன்றத்தில் எடுத்து வைப்பதற்கான களங்கள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான நகர்வுகளுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறதா என்ற கேள்விகள்தான் இப்பொழுது பிரதானமாக எழும்பியிருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.